பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான்னு வரும். எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஒரு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணினாலே அது வந்து எல்லா வீடியோக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிறிஸ்பி கிரன்ச்சியான தட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நான் 2 கப்பு அரிசி, பச்சரிசியை நான் வந்து வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து அரிசியா ஊற வச்சு சோக் பண்ணி நம்ம வறுத்தெடுத்தா கூட நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு இப்படி செஞ்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லேசாக வறுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்க நான் உருட்டு உளுந்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சுக்கலாம், சீவ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். நிறைய போடணுன்ற அவசியம் இல்லை, நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த பேக்கெட் மாவை ஆட் பண்ணிருக்கிறேன். நல்லா சீவ் பண்ணிக்கலாம். சீடைக்கும் அஸ் யூஷுவல் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நம்ம நல்லா சீவ் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா, நல்லா ஃபில்டர் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சமா கொஞ்சமா எள்ளு ஆட் பண்ணலாம். கொஞ்சோட பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தா கூட போட்டுக்கோங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சமா காரத்துக்கு வத்தல் பொடி, உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தக்கனா கூட போட்டுக்கோங்க. இது எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என் அண்ணனுக்காக நான் செஞ்சிருக்கேன். இங்க நான் 1 கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இப்ப இதை நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணிருக்கிறேன். இப்ப நம்ம அந்த மிக்சட் கூட ஆட் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கடலை பருப்பு நான் 1 கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 hour ஊற வச்ச கடலை பருப்பு. இந்த தட்டைக்கு தேவையான அளவு சால்ட் அஸ் பர் டேஸ்ட். வெண்ணெய் அப்படி இல்லைனாட்டி நெய், வெண்ணெய் அப்படி இல்லனா நெய், அப்படி அதுவும் இல்லனா எண்ணெய், ஹாட் ஆயில். நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும், நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி பசையலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நான் இங்க மாவு சூப்பரா பிசைஞ்சு வச்சிட்டேன். அதே நேரத்துல இங்க எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு. இங்க நான் ஒரு சின்ன ஸ்மால் பால் வச்சிருக்கேன் உருண்டை. இப்ப இத ஃபார்ச்சூன் ஆயில் பிளாஸ்டிக் அதுலதான் வச்சிருக்கேன். இப்போ இப்படி நம்ம தட்டிடலாம். தட்டினாலே தட்டுறது தானே. இப்ப இதை நம்ம ஓபன் பண்ணிடலாம், பாப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா, நல்லா சூப்பரா ஒரு ரவுண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம், நல்லா கிரன்ச்சி கிறிஸ்பியா வர வரைக்கும் போட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி அந்த மாதிரி பவுட்ரு போட்டு வச்சுக்கணும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். நான் இங்க போட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் இதுல எண்ணெய் தடவிட்டே போடுங்க. இந்த ஆயிலாம் ட்ரை ஆகிட்டு அப்படின்ற பட்சத்துல நீங்க எண்ணெய் ஆட் பண்ணலாம். இந்த பாருங்க, நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். ப்ராசஸ் கோயிங். நான் இவ்வளோத்தையும் போட்டுட்டு வரேன். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இதோடி முடிஞ்சு இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடணும். முடிஞ்சு தட்டை ரெசிபி ஃபினிஷ்.
So yes, அவ்வளவுதான் நம்மளோட தட்டை ரெசிபி ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். So yes, இதான் நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதை நம்ம சாப்பிட முடியாது, பிகாஸ் நம்ம இது சாமிக்கு பிரசாதமா செய்யறோம். So yes, நம்ம இந்த வீடியோ வந்துட்டோம். Thank you for watching. Tata, bye bye.